அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்தப்போ டெலிவரி பர்சன் வந்து டெலிவரி கொடுத்துட்டு போனாரு. என்னது அது டெலிவரி, நான் எதுவும் ஆர்டர் போடலையே அப்படின்னு சொன்னப்போ, இந்த அட்டி ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஸ்டோர்ல இருந்து எனக்கு வந்து டெலிவரி அனுப்பிச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த பாக்ஸ் கொடுத்துட்டு போனாரு. இந்த பாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நோம்பு டைம்ல நோம்பு திறக்கிறதுக்கு தேவையான எல்லாமே இந்த ஒரு பாக்ஸ்லயே இருக்கும். இதுக்கு பேர் தான் இஃப்தார் பாக்ஸ். ஸோ இன்னைக்கு இதை ஓபன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டிஷ்யூ பேப்பர் இருந்தது, அதுக்கப்புறமா இந்த மூணு சில்வர் பேக்கெட் இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சவர்மா அது உள்ளே இருந்தது. இந்த ரெண்டில் இது வந்து மைனஸ்ன்னு எனக்கு தெரியும், பட் இது என்னன்னு தெரில, சரி அப்புறமா பார்ப்போம், ஓரமாக வச்சுருவோம். இது வந்து நோம்பு கஞ்சின்னு நினைக்கிறேன், இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது, சரி அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமா பேரிச்சம்பளம், நோம்பு திறக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது பேரிச்சம்பளம். அதுக்கப்புறம் ஜூஸ் பாட்டில் ஒன்று இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து நோம்பு திறந்துட்டேன், இப்போ இன்றைக்கி தான், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திறந்தேன். இப்போ டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா என்னோட லொக்கேஷன் வந்து ரொம்ப லாங்காக இருந்ததுனால அவங்க கொஞ்சம் டிலே பண்ணி டெலிவரி பண்ணாங்க. வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க, இது ரொம்ப லோ ப்ரைஸில் தான் பண்ணிகிட்ருக்காங்க, 250 தான் நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இது இந்த பாக்ஸ் வந்து நான் எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது. இந்த சவர்மாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ கூட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், வீட்டில் சவர்மா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக பார்த்தா அவங்க அட்டி ஸ்கொயர் அப்படின்ற அந்த ஸ்டோர்லேருந்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. சூப்பர், இன்றைக்கி ஃபுல்லாக வெளுத்து வாங்குகிறோம் நம்ம. இது மூணு இது இருக்குல்ல, இது உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொட்டி மாதிரி இருக்குது, ரொட்டி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சவர்மா தான் சாப்பிட போகிறேன், ஏன்னா எனக்கு சவர்மா ரொம்ப பிடிக்கும். இதை இப்படி ஓரமாக வச்சுட்டு, இது உள்ள என்ன இருக்குது, என்னது இது, ஆ இதுவா, இது சம்சா மாதிரி இருக்குது. ஓகே, இது லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா சூப்பராக இருக்கு. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். இது உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். வந்துரு வந்துரு, சிக்கன் பீஸ் இருக்கு கைஸ், கிரில்லு இங்கே பாருங்க, கிரில்லு. நம்மளும் இர்ஃபான் வியூ மாதிரி ஆகிட்டோமே, சாப்பிட்றதெல்லாம் வெளியே எடுத்து போடுறோம். தெரியுதா, இதுதான் கிரில்லு, கிரில்லு சாப்பிட்டு பார்ப்போமா. ஆஹா அருமை அருமை, செம்மையாக இருக்கு கைஸ். சூப்பராக இருக்கு, சும்மா வீடியோக்காகலாம் சொல்லலை, சீரியஸாகவே சொல்கிறேன், சூப்பராக இருக்கு. இவரையும் நம்ம ஓரமாக வச்சுருவோம், பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நோம்பு கஞ்சியா, என்னது இது, நோம்பு கஞ்சி கைஸ். நோம்பு கஞ்சினா அது தண்ணி மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், அது ரொம்ப கட்டியாக இருக்குது. ஸோ இவரை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கைஸ். இப்போ வந்து ஜூஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். ஓகேவா கைஸ், ஃபைனலி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட், எனக்கு பிடிச்ச ஃபுட்டு, ப்ராடக்ட் ப்ராடக்ட்னே சொல்கிறல்ல, எனக்கு பிடிச்ச ஃபுட்டு இது. இது வந்து சவர்மா, இந்த சவர்மாவை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, வேணுமா, நான் கொடுக்க மாட்டேனே, வேணும்னா ஆர்டர் பண்ணி இந்த ஒருக்கு பாருங்க, ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுவோம். அதுக்கு நான் பேசாமல் இந்த கவரே எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது, உண்மையிலே சொல்கிறேன், சவர்மா வந்து செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரியே காரமாக இருக்குது. கைஸ் இதை மட்டும் நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். கைஸ் ஆக்சுவலி நான் சவர்மா சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஆக போகுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, அதுக்கப்புறமா இப்போ தான் நான் சாப்பிட்றேன். நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்போ தான் நோம்பு திறக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆக்சுவலி நான் நோம்பு திறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஃபுட்டு வந்து டெலிவரி ஆகிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நான் அதான் சொன்னல முன்னாடியே, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணி தான் எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க, கொடுத்துருக்காங்க, டெலிவரி பண்ணாங்க, பட் அவங்களும் தேடி வந்து கொடுத்துட்டாங்க.
உங்களுக்கு வேணும்னா அதில் வாட்ஸ்அப்பில் கூட அவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் நம்பர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது, அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸை. இது வந்து சூப்பராக இருக்குது, நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கைஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இது என்னன்னு தெரில, இது இருக்குது பாருங்கள், இது என்ன, அது இந்த பைய உள்ள மட்டும் உள்ளே இருக்கான், இது என்ன, இது சட்னியா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏ பாருங்க, ஏய் செம்மையாக இருக்கியா இது, இது ஒயிட் மைனஸு. நான் இப்போ தான் ப்ராமிஸாக நான் இப்போ தான் நான் பாங்குறேன் இந்த மைனஸை, இது ஒயிட் மைனஸு, இது வந்து காரமாக இருக்குது, இதை விட இது சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த கிஃப்ட் ப்ரெசண்ட்டை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சூப்பராக இருக்குது ஃபுட் எல்லாமே, நீங்களும் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம், பாய் கைஸ். கைஸ் அப்புறம் இன்னொரு வேறு விஷயம், சாரி நான் உங்களை பார்க்க வச்சு நான் சாப்பிட்டுருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. வேறு எதுவும் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க கைஸ், பாய் கைஸ். ஸோ இதை வந்து நான் எங்கள் வீட்டில் கொண்டு போயிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இருங்க, நான் அதுக்கு முன்னாடி நான் கையை கழுவிடுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆமாம், நீ தானே சாப்பிட்ட, நாங்கள் ஏன் உங்களுக்கு வீடியோவை லைக் பண்ணோம் அப்படின்னு கேட்காதீங்க, எனக்காக லைக் பண்ணுங்கள் கைஸ். சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணுவீங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன், பாய் கைஸ்.